வணக்கம் அவர்களே, சோகமான செய்தி ஒன்று. ஜெர்மனியில் ஒரு சாவகச்சேரி இளைஞர் ஒருவர் உயிர்ந்திருக்கிறார். அது திடீரென உயிர்ந்திருக்கிறார். உணவகம் ஒன்று நடத்தி வந்த இந்த இளைஞர் தான் இரவு நேரங்களில் அதிகமாக நித்திர வலித்து தொடர்ச்சியாக வேலை செய்து வந்த நிலையில் இதனால் ஏற்பட்ட உடல் பாதிப்புகளால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிர்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவம் ஜெர்மனியில் 15/5/2024 அன்று இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் ஸ்ரீஸ்கந்தராஜா ஸ்ரீஹரன் வயது 33 அப்படின்ற ஒரு தமிழ் இளைஞர் தான் உயிர்ந்திருக்கின்றார். இந்த துயர சம்பவம் வந்து அந்த பகுதி மக்களை மிகப்பெரிய அளவில் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. இதில் ஒரு விஷயம் கட்டாயம் தெரிய வேண்டியது, புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இரவு நேரங்களில் வந்து அதிகமாக நித்திரையை விழித்து வேலை செய்கிறது வந்து உண்மையிலே உடம்பு கூடாது. முந்தி காலத்தில் எல்லாம் உடம்புகள் வந்து பழைய நல்ல சாப்பாடுகளுக்கு ஊர்வலகையெல்லாம் சரியாக தாங்கிக் கொள்ளும். இன்றைய காலத்தில் இருக்கிற சாப்பாடுகளும் சரி, எங்கள் வாழ்க்கை முறையும் சரி, இல்லை நாங்கள் வாழ்கிற இடம் எல்லாமே வந்து முழுமையாக பிழை. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால், நீங்கள் ஊரில் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உள்ளவு நித்திரை முழிக்கலாம், இல்லை கொஞ்சம் கூட வேலை செய்யலாம், உடலை தாண்டி உடல் ஆற்றில் தாண்டியேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சுற்றி இருக்கிற இடம் வந்து நல்ல சோலையாக இருக்கும், நல்ல ஆக்சிஜன் உங்களுக்கு கிடச்சி கொண்டிருக்கும், சிக்கல் இல்லை. அதோட உங்களோட சாப்பாடும் வந்து பாரம்பரிய உணவுகளை இல்லை வேறு மாதிரி வந்து சத்து வந்து நிறைய உங்களோட உடலில் சேர்ந்திருக்கும். அப்போ அந்த எனர்ஜியை வச்சுக்கொண்டு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அதை அந்த உடம்பை கொண்டு போகலாம். ஆனால் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து உடம்பு ஏற்கனவே பலவீனமாக தான் இருக்க போது. விஞ்ஞான ஆய்வுகளில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நித்திரை கொள்ளலாம் விட்டால் மிகப்பெரிய அளவில் உங்கள் உடம்புகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியும், மரணம் ஏற்பதுக்கு வாய்ப்பு வந்து மிக குறைவான சந்தர்ப்பம் இருந்தாலும் ஏற்படாது அப்படின்றத வந்து சொல்வதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான் இதுவரைக்கும் விஞ்ஞான மருத்துவ விஞ்ஞான ஆய்வுகள் சொல்லியிருக்கின்றது. முக்கியமாக வந்து நீங்கள் நீண்ட காலத்து தூங்காட்டி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை தொடர்ச்சியாக கண் விழித்து வேலை செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு முதல்ல அடிக்கிறதே மூளை தான். அதுக்கு பிறகு வந்து உங்களோட மூட் ஸ்விங் வந்து நிறைய வரும். அதை விட உங்களோட சாப்பாடுகள் வந்து நீங்கள் பக்கத்தில் சாப்பிட்றதோ வேறு சாப்பிட்ற சாப்பிட வந்து செரிமான இதுகள் வந்து மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும், அதுதான் முக்கியமான முடியும். அதை விட உங்களோட எமோஷனில் வந்து சரியாக குறையும் அப்படின்னு சொல்லியும், உடம்பு வந்து ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிற அந்த வீதம் வந்து குறைஞ்சிடும்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. அதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் தொடர்ச்சியாக வந்து இப்போ இந்த பாதிப்புகள் தெரிய வரைக்கும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த சிக்கலும் இல்லை. இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுடைய போய் என்ன நடக்கும்னு சொல்லி அடுத்த கட்டம், உங்களோட மூளைன்ற ஃபங்க்ஷன் வந்து அதாவது செயல்பாடு வந்து குறைவடைந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இன்னும் அதிகமாக ஒரு எல்லையை தாண்டி வந்து உங்களோட உடம்பால் தாங்க முடியாத எல்லையை தாண்டி உங்களோட உடம்புன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சரி, சில பேர்ட்டு உடம்பு தாங்கக்கூடிய மாதிரி இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக பிரச்சனை வரலாம். 50 வயதுக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் சேர்த்தும் வரும். சிலருக்கு 35 வயசுலேயே வேறு மாதிரி திடீர் நடக்கிறதுக்கும் யோகம் இருக்கும். அப்போ இந்த மூளை என்ன செய்ய முடிச்சாலும் அடுத்த கட்டமாக மூளை கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க உங்களோட உடல் உறுப்புகள் வந்து செயலிழக்கும். அதனால் வந்து தான் திடீர் மரணங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், ஆனால் மிக குறைவான சந்தர்ப்பம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவ இதில் சொல்லியிருக்கிறார்கள். மிக கவனம், ஆரோக்கியம்தான் முதல் செல்வம், அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்ட செல்வம். அப்படினால காசு உழைக்கத்தான் வேணும், ஆனால் வந்து அதுக்கு முன்னே ஆரோக்கியத்தை வந்து வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி.